2024 ஆரம்பமான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மூணு மாதங்களில் மலையாளம் சினிமாவில் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ் லிஸ்ட்டையும் தமிழ் சினிமாவில் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ் லிஸ்ட்டையும் தனித்தனியாக பார்த்துட்டு சில கம்பேரிசனையும் கடைசியாக பார்த்துருவோம். முதல்ல மலையாளம் சினிமாவோட டாப் ஃபைவ் மூவிஸ் லிஸ்ட்டை பார்த்துருவோம். ஃபஸ்ட் பிளேஸில் மஞ்சுமல் பாய்ஸ் 220.5 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் பிரேமலு 133.5 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. தேர்ட் பிளேஸில் ஆடு ஜீவிதம் 100 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. படம் இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபோர்த் பிளேஸில் பிரம்மயுகம் 58.7 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் ஆப்ரஹாம் ஹவுஸ்லர் 40.70 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 4 படங்கள் 50 கோடிக்கும் அதிகமான வசூலையும், அதில் 3 படங்கள் 100 கோடிக்கும் அதிகமான வசூலையும், அதில் 1 படம் 200 கோடிக்கும் அதிகமான வசூலையும் பண்ணியிருக்கு. 2024 மலையாளம் சினிமாவுக்கு ஜாக்பாட்டான இயர்னு தான் சொல்லணும். அதுவே 2024 தமிழ் சினிமாவோட டாப் ஃபைவ் பாக்ஸ் ஆஃபீஸ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் அயலான் 80.15 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் கேப்டன் மில்லர் 72.35 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. தேர்ட் பிளேஸில் லால் சலாம் 30 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபோர்த் பிளேஸில் சைரன் கிட்டத்தட்ட 17 crore கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் வடக்குப்பட்டி ராமசாமி 15 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் அயலான் அண்ட் கேப்டன் மில்லர்லாம் 100 கோடிக்கும் அதிகமான வசூலை கொடுக்கும்னு எதிர்பார்த்தோம், பட் அது நடக்கவே இல்லை. அதே போல் இந்த லிஸ்ட்டில் 100 கோடி வசூல் எந்த படங்களுமே பண்ணலை. ஹையஸ்ட் கலெக்ஷனை 80.15 crore தான், அதுவும் அயலான் தான் வசூல் பண்ணியிருக்கு. பட் மலையாளம் சினிமாவில் 3 படங்கள் 100 கோடிக்கும் அதிகமான வசூலையோ கொடுத்துருச்சு. என்னோடய கெஸ் மே மாதத்துலேருந்து தான் தமிழ் சினிமாவில் பெரிய படங்களையே ரிலீஸ் பண்ண பிளான் போடுவாங்க. அடுத்து மலையாளம் சினிமாவிலிருந்தோம் தமிழ் சினிமாவிலிருந்தோம் எந்த படங்கள் 100 கோடிக்கும் அதிகமான வசூலை தொடப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.